Welcome to the studio. NEET 2023, latest update. எத்தனை அப்ளிகேஷன் ரிசீவ் ஆயிருக்கு, எப்போ தமிழ்நாடு கவுன்சிலிங் டேட் எப்போ அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. இப்போ ஜூலை 5th வரைக்கும் பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ் ஃபஸ்ட் இயர் அட்மிஷனுக்கு 30,000 பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. நேற்று வரைக்கும் ஜூலை 5-ஆம் தேதி வரைக்கும் 30,000 அப்ளிகேஷன்ஸ் ரெஜிஸ்டர். இன்னும் 5 நாள் இருக்குது, 10-ஆம் தேதி முடியுது, ஜூலை 10 ரெஜிஸ்ட்ரேஷன் முடியுது, இன்னும் 5 டேஸ் இருக்குது. அப்போ இந்த 5 டேஸ் எப்படி போகலாம், ஒரு 10-12 கூட போகலாம். ஸோ மினிமம் 40,000, மேக்ஸிமம் 45,000 பேர் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற ஒரு இருக்குது. ஆஸ்பிரண்ட்ஸுக்கு 30,000 பேர் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்காங்க எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ். இப்போ கவுன்சிலிங் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். இப்போ இந்த அப்ளிகேஷன் கூடுச்சுன்னா காம்படிஷன் கூடும், அது காம்பி எல்லாத்தையும் கூடாது. இந்த மிடில் மார்க் எடுத்தவங்க, கொஞ்சம் லோ மார்க் எடுத்தவங்க தான் காம்படிஷன் கூட சான்ஸ் இருக்குது. ஸோ இது ஃபஸ்ட்டு அப்டேட். இது செகண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, 7.5% கோட்டாரில் அவங்களுக்கு வந்து இந்த வருஷம் 500 சீட்ஸ் அலாட் பண்ணுற மாதிரி ஒரு ப்ரப்போசல் வச்சுருக்காங்க. மூணாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த எம்பிபிஎஸ் பிடிஎஸ் சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ரீசன்னா, இப்போ திருச்சியில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்கு இன்னும் ரெகனேஷன் வரல, வந்து அவைக்கி ஃபார் ரெகனேஷன் அது வந்துச்சுன்னா 150 சீட்டு கூடும், அப்போ அது வந்துடும் சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி பார்க்கும்போது நமக்கு வந்து எம்பிபிஎஸ் பிடிஎஸ் சீட்ஸு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு சொல்கிறாங்கன்னா, இந்த கவுன்சிலிங் டேட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க சீட் மேட்ரிக்ஸ் போடணும், சாய்ஸ் ஃபில்லிங் டைம் கொடுக்கணும், இதெல்லாம் பார்க்கும்போது ஆல் இண்டியா கோட்டாக்கு எப்போ நடக்க போகுது, ஜூலை 15 நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க 1 வீக் டயத்துக்குள்ளே இந்த சீட் மேட்ரிக்ஸு சாய்ஸ் ஃபில்லிங் டைம்லாம் கொடுப்பாங்க நமக்கு. இதெல்லாம் கொடுக்கறதுக்கு ஒரு 1 வீக் ஆகும் வச்சுக்கலையே. அப்போ ஜூலை 3rd வீக்கில் இந்த ப்ராசஸ் முடிக்கிற சான்ஸ் இருக்குது. 3rd வீக்னு வரும்போது 16-ஆம் தேதியிலேருந்து 22-22 தேதிக்குள்ளே இந்த ப்ராசஸ் வர சான்ஸ் இருக்கும். அப்போ எப்போ கவுன்சிலிங் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆரம்பிக்க போகிறாங்க அப்படின்னா, இந்த 85%க்கு ஜூலை 2, அதாவது ஜூலை 4th வீக் வச்சுக்கலாம், ஜூலை 2 எழுதியிருக்காங்க. அப்போ எப்படி எதிர்பார்க்கலாம், 4th வீக்கில் எதிர்பார்க்கலாம், 26-31 அதுக்குள்ளே நடக்க சான்சஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஃபிசிக்கலி சேலஞ்சஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க வந்து எழுதி சட்டி வாங்குறாங்களே, அவங்க இதே ஃபைண்ட் டிஃபிகல்ட் என்ன அப்ரூவ் பண்ண கஷ்டப்படுறாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கவுன்சிலிங் டேட்டுக்கு முந்தே கொடுத்தா போதும் அப்படின்னு ஒரு கன்செஷன் கொடுக்குறாங்க. யாருக்கு, ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சனுக்கு உள்ள எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட்டு. இதெல்லாம் லேட்டஸ்ட் அப்டேட்டு. அப்போ இன்னைக்கு தேதி வரைக்கும் 30,000 அப்ளிகேஷன் வந்திருக்கு, இன்னும் 5 நாள் டைம் இருக்குது, காம்படிஷன் கூடுறதுக்கு சான்சஸ் ஆகுது, பட் சீட்டும் கூடுதும். சி யூ நெக்ஸ்ட்.